நான் ஏன் கண்ணை மூடி இருக்கேன்னு எல்லாரும் பாக்குறீங்களா? என் கண்ணுல வந்து ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சு. கண்ணுல தூசி விழுந்தா கண்டிப்பா யாரும் கண்ணை தேய்ச்சி விடவே கூடாது. தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த தூசி ஆழமா கண்ணுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தூசியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இங்க நான் சொல்றேன். நீங்க இது மாதிரி ஒரு கிளாஸோ ஒரு டம்ளரோ எடுத்துங்க. இந்த கிளாஸோட வாய் வந்து ஷார்ப்பா இருக்கக்கூடாது. இந்த கிளாஸ்ல சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றுங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றணும். தழும்பு தழும்பு ஊற்றிட்டு நீங்கள் எந்த கண்ணில் தூசி விழுந்ததோ அந்த கண்ணை அந்த கிளாஸ் ஃபுல்லாக வச்சு கண்ணை மூடி மூடி திறக்கணும். மூடி மூடி திறந்தீங்கன்னா எந்த ஒரு தூசியாக இருந்தாலும் நீங்கள் தேய்க்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணியில் அந்த தூசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு தூசி போயிடுச்சு, கண் உறுத்தெல்லாம் போயிடுச்சு, இப்போ எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே தூசி வந்தால் என்ன செய்வாங்க? கண்ணை போட்டு அடிக்கடி தேய்ச்சிடுவாங்க. அடுத்தது வந்து தூசி எடுக்கிறதுக்குன்னு ஏதாவது முயற்சிகளை செய்வாங்க. என்ன முயற்சி செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து தாய்ப்பாலை கண்ணில் ஊற்றுவாங்க, எண்ணெயை ஊற்றுவாங்க, கோழி ரத்தத்தை ஊற்றுவாங்க. சில பேர் வந்து வளையத்தை வச்சு கண்ணில் இருந்து தூசி எடுப்பாங்க. சில பேர் நாக்கை விட்டு கண்ணை வலிச்சு தூசி எடுப்பாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண் கண்டிப்பாக கெட்டு போயிடும். கண் தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தூசி எடுப்பதற்கு மிக எளிமையான வழி வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தூசியை நீங்களே எடுத்துடலாம். சப்போஸ் இதை செஞ்சதுக்கு அப்புறமும் தூசி வரலை, கண் உறுத்திக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவரை போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மருத்துவரை பார்த்தீங்கன்னா தூசியை கண்டிப்பாக எடுத்துடலாம். கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்பிக்கையே வாழ்க்கை.